ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ரெண்டு ஆர்டின் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். பென்சிலில் அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ ஆர்டின்னாலே ரெட் கலரில் இருக்குன்ட்டு நம்ம ரெட் கலரில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நம்ம சேனல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், ரெட் கலர் கொடுத்துட்ருக்குறோம். இந்த படம் வரைகிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தேவைப்பட்டது. உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் ஒரு 6 minutes காமிக்கலான்ட்டு பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அவுட்டரில் கொடுக்குறேன். ப்ரௌனும் இந்த ரெட்டும் வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ கலர் ஸ்கெட்சில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். மிக்ஸ் ஆகும் நம்பிக்கையில் பண்ணுறோம். மிக்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஆர்டின் படம் வரைந்தால் இது காதலர் தினத்துக்காக, அதாவது வேலண்டைன்ஸ் டேக்காக வரைதோம். இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு எடுத்துக்கலாம். பட்டு எல்லாரிடமும் அன்பு செலுத்தினாலே ஒரு நல்ல நாள் தான். எல்லா நாளுமே எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தங்கிக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தினாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸை கொண்டாடுற விதம் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. ஸோ இப்போ பாருங்க, இதுலேயும் அதேமாதிரி சேம் சென்டரில் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரை திரும்ப கொடுக்குறேன். பாருங்கள், சுற்றி அவுட்டர்லாம் ரெட் கலர் கொடுத்து நம்ம அதையும் மென்ச் பண்ணுறோம். பாருங்கள், சென்டரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கறனால ரெட் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரு. ஸோ ப்ரௌன் கலரை வந்து நம்ம ஒன் சைடாக கொடுக்குறோம். பாருங்கள், இது மிக்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் மிக்ஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு ரெட் கலரை மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ஏன்னா வாட்டர் கலர் நல்லா மிக்ஸ் ஆகும். கலர் ஸ்கெட்சில் மிக்ஸ் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். மிக்ஸ் ஆகுது, ஆனால் வாட்டர் கலர் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகுது. ஏன்னா அதில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு கலராக கொடுக்கலாம். அதை பற்றி வீடியோன்னு புதுசாக புதுமையாக போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சும்மா அவுட்டர் ஷேப் கொடுக்கலான்ட்டு அவுட்டர் ஷேப்பில் அங்கங்கே ஒரு நல்ல ஒரு வளைய வளைவாக கொடுத்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணிகிட்ருக்குறேன். பாருங்கள், இந்த டெக்கரேட் பண்ணுற ஒர்க்கே எனக்கு 1/2 hour ஓடிச்சு. ஏன்னா பொறுமையாக பண்ணணும், டக் டக்னு இழுத்துட முடியாது. இந்த கையெலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸ்லோ மோஷனில் தான் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், எல்லா பக்கமும் அதே போல் க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த க்ரீன் கலர் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். பாருங்கள், க்ரீன் கலருக்கு அப்புறம் வேறு என்ன கலர் கொடுக்குறங்கிறத பொறுத்து வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஆர்ட்கான ட்ராயிங்ஸ் நிறைய இருக்குது. பென்சில் ஷேடிங்கு, கலரிங்கு எல்லாமே இருக்குது. நம்மளோட சுட்டி சேனல் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹரி ஆர்ட் சுட்டி ட்ராயிங்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா போதும். அதை குழந்தைங்களுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரையக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது ட்ராயிங் வரையிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு கமெண்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக பொடிசாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த க்ரீன் கலர்லேயே ஃபஸ்ட்டு டார்க்காக கொடுத்துட்டு இப்போ லைன் பண்ணுறேன். இதை வந்து கையை கொஞ்சம் தூக்கி, அதாவது நோட்டில் படாமல் கொஞ்சம் அப் ஸ்டேஷனில் தான் கையை வச்சு வரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் நோட் மேலேயே கையை வச்சு வரைஞ்சிங்கன்னா அது என்னென்னா டார்க்காக விழ ஆரம்பிக்கும், கையை வந்து தடுக்கும். இது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வளையும். ஸோ அதனால் இது வந்து பொடிஸ் லைனாக கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் கொடுப்பேன். அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். அது பார்த்தோன்னே உங்களுக்கு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். அது சென்டரில் அங்கங்கே கொஞ்சம் இந்த க்ரீன் கலரை வச்சு கொடுக்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்குது. ஸோ நீங்களும் இதேமாதிரி கலரை மெர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். ஸோ நான் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களுக்காக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறேன். 2 ஆர்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிருக்கலாங்க, அழகாக வரையலாம். இது பார்த்திங்கன்னா பொடி பொடி லைன் வரைகிறதுக்கு கொஞ்சம் கையை மேலே தூக்கி வரைஞ்சிங்கனாலே போதும், புதுசாக வரும். இந்த ப்ரெஷ்லாம் பார்த்திங்கன்னா கேமல் ப்ரெஷ் ஸ்கெட்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா கலர், இது வந்து ஸ்கை ப்ளூ வந்து. அப்புறம் அங்கங்கே லைட் லைட்டாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக டார்க்காக கொடுத்தா டிஃப்ரெண்ட் வந்துடும்.
ஸோ அங்கங்கே இதுக்கு மேலேயே லைட் லைட்டாக கொடுக்கையில் என்ன ஆகும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே தெரியும். பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீச்சருக்கும் இப்போ உள்ள ஃபீச்சருக்கும் பார்த்தீங்கனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப தெரியும். பாருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே போல் நீங்களும் உங்களுடைய மைண்டில் உள்ள கற்பனையை ஈஸியாக வரைஞ்சி பாருங்கள். கலர் ஸ்கெட்சில் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த கேமல் ப்ரெஸ் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 12 கலர்ஸ் இருக்குது, ஒரு 12 கலர்ஸு ஒரு 200 ருபீஸு. நல்ல அழகாக யூஸ்ஃபுல்லான ஒத்தான மெட்டீரியல் தான். சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாத்துக்கும் எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தினாலே போதும், அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பல மடங்காக கிடைக்கும். யார்டையும் எல்லாரிடமும் அன்பு செலுத்தினாலே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.